ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நியூ இயர் 2020-23 எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நியூ இயர் அன்னைக்கு வந்து சூப்பராக வந்து சாரிலாம் கட்டி ரெடி ஆகி வந்து சாப்பிட தான் போயிட்டுருக்கேன். நான் வந்து லொக்கேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து திருவாரூரில் தான் இந்த வாட்டி வந்து நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன், அதனால் வந்து அங்கே தான் இந்த நியூ இயர். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இது இட்லி தாளிச்சது, அதுக்கப்புறமா இது வந்து அசோகா, அப்புறம் வடை, அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சட்னி, அதுக்கப்புறம் ஜாங்கிரி, அப்புறம் மில்க் ஸ்வீட்டு, இட்லி, ஜாங்கிரி மில்க் ஸ்வீட் எல்லாம் வந்துட்டு கடையில் வாங்கினது. அசோகா வந்து எங்கள் சின்ன மாமியார் வந்து அவங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. வேறு லெவல் டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. கடையிலலாம் கூட மொக்கையாக தான் இருக்கும். செம டேஸ்ட்டு, சாப்பிட சாப்பிட அப்படியே உள்ளே போயிட்டே இருந்துச்சு. எங்கள் தூத்துக்குடி அல்வாலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த அதுக்கு ஈக்குவலான இது வந்து இந்த அசோகா அல்வா சூப்பராக கிண்டியிருந்தாங்க. இட்லிக்கு வந்து தொட்டுக்க வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ்ஷாக இருந்துச்சு. சாம்பார் கிடையாது, இது தேங்காய் பால் ஊற்றி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. காயெல்லாம் தாளிச்சிட்டு அதில் வந்து கடைசியாக வந்து கொதிக்க விட்டு அதில் தேங்காய் பால் ஊற்றி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் வந்து செமையான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வயிறு முட்டை சாப்பிட்டேன் நான் நல்லா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்ச பிறகு வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு லட்சணமாக அழகாக வந்து கிளம்பி வந்து கோவிலுக்கு தான் வந்து போனோம். நாங்கள் வந்து எல்லாருமே என் வீட்டு சைடும் வந்து போயிருந்தோம், ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அதனால் எங்கள் வீட்லேயும் வந்திருந்தாங்க. அதனால தான் என் தம்பி தம்பி ஒய்ஃப் எல்லாம் வந்து நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அங்கே வந்து அழகாக ரெடியாகி போயாச்சு கோவிலுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய வாசல் இந்த கோவிலுக்கு. திருவாரூர் அப்படின்னாவே வந்து தியாகராஜர் கோவில் தான் நான் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். வீட்டு பக்கத்திலே கோவில், எப்படி போகாமல் இருக்க முடியாது? நியூ இயர் அதுமா, அதனால் அந்த கோவிலுக்கு தான் வந்து போனோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, இந்த வழியாக தான் வந்து கோவிலுக்குள்ளே போனோம். இது வந்து நான் உள்ளே வந்த வழி. இது இந்த சைடில் வந்துட்டு பசு மடம், அதான் இந்த மாடெல்லாம் இருக்கும்ல அங்கே, அந்த சைட் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வழியாக தான் வந்துட்டு உள்ள கோவிலுக்குள்ளே மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்து இப்போ பார்க்குறீங்களா, இது வழியாக தான் வந்துட்டு போகணும். இங்கே வந்து தியாகராஜர் சன்னதிக்கு முன்னாடியே வந்துட்டு அம்மன் சன்னதி வந்து இருக்குது. செம்ம பெரிய கோவில். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து பெரிய தமிழ்நாட்டில் இதுதான் பெரிய கோவில் உண்மையாகவே. பிரகதீஸ்வரர் கோவில்லாம் ஒன்றுமே இல்லை, அதில் வந்து அந்த 216 அந்த ஃபீட் அந்த இது மட்டும்தான் பெருசு. இங்கே வந்து கோவிலே செம்ம பெருசு. ஃபஸ்ட்டு வந்து அம்மன் சன்னதி தான். இங்கே வந்து என்ன அம்மன் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கமலாம்பாள் தான் வந்து இருக்காங்க. ஸோ முதல்ல வந்து கமலாம்பாள் சன்னதிக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மூலவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்கு. நான் அங்கேருந்து இங்கே உள்ளே வர்றதுக்கே, அந்த அம்மன் சன்னதிக்கு வர்றதுக்கே எவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்றதை பாருங்கள். ஸோ உள்ளே வந்ததும் வந்து ஒரு குட்டி பிள்ளையார் இருக்கார். அவரை வந்து கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே போக வேண்டியதான். அங்கே போயிட்டுருக்காங்களா, அதுதான் வந்து அம்மன் சன்னதியோட என்ட்ரன்ஸு. ஸோ அம்மனை வந்து தரிசிச்சுட்டு வெளியே வந்ததும் வந்து கோவிலில் அம்மன் சன்னதியை வந்து வெளியே வந்து இது சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ், அம்மன் சன்னதியோட என்ட்ரன்ஸ். இதுவே ஒரு தனி கோவில் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். அதாவது இங்கே இருக்க எல்லாம், இந்த கோவிலே வந்து டோட்டலாக ரொம்ப பெருசு, ரொம்ப பழமையான கோவிலுன்றதை சொல்லலாம். சாமி உள்ளே சுற்றி வந்த பிறகு வந்து கொடிமரத்தை வந்து நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அம்மன் சன்னதி நமஸ்காரம் வந்து இது பண்ணது வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து உள்ளே மூலவர் குள்ளே வந்தாச்சு. வான்மீகநாதர் தியாகராஜரை பார்க்குறதுக்கு உள்ளே வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து எடுத்தால் உதச்சிருவாங்க. ஸோ உள்ளே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தியாகராஜரை தரிசிச்சுட்டு வெளியே வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், தியாகராஜரை கண்டீர் திருவருளை பெற்றீர் அப்படின்ட்டு. நிஜமாகவே ஒரு சூப்பரான தரிசனம்னு சொல்லலாம். நான் இங்கே வந்தாவே இந்த கோயிலுக்கு போகாமல் வரமாட்டேன், அவ்வளோ மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே போனால். சான்ஸே இல்லை இந்த கோயிலுக்கு. நான் வந்து இந்த வாட்டி தான்
இருக்கும், வெளியே வந்தால் போது போது போயிட்டே இருக்கும், அங்கங்கே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்து, அதாவது ஒன்று ஒரு சாமி ரெண்டு சாமி இருந்தால் நம்ம வந்து சொல்லலாம், அங்கங்கே அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்துட்டு அவ்வளோ பாருங்கள், நீங்கள் பார்த்தாவே தெரியும் எத்தனை இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி சன்னதி வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாள்லாம் பத்தவே பத்தாது, ஒரு மினிமம் 3 மணி நேரம் 4 மணி நேரமாச்சும் ஆகும், ஒரு ஒரு சன்னதிக்கும் நம்ம ஏறி இறங்கி சாமி கும்பிட்டு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும், வெளி பிரகாரத்தை சுற்றுறதுக்கு வந்து எவ்வளோ பெருசு பாருங்கள், வால்லாம் எவ்வளோ பெருசாக வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து 4 என்ட்ரன்ஸ் இருக்குது, ஒரு என்ட்ரன்ஸ் கிடையாது, 4 வழியாக வந்து இந்த கோயிலுக்குள்ளே வரலாம். எனக்கெல்லாம் இப்போ வரைக்கும் வழியே தெரியவே தெரியாது, ஒரு சைடு நான் ஒரே ஒரு சைடு தான் வருவேன், ஒரே ஒரு சைடு தான் போவேன், அதோடு வந்துட்டு வெளியே முடிஞ்சிச்சு, சாமி வந்து சூப்பராக கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு இது செலிப்ரேட் பண்ணலாம், நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக் வாங்கியிருந்தோம். எங்கள் பாப்பா தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா, ஏன்னா நியூ இயர் அப்படின்னாவே கேக் கண்டிப்பாக மேண்டட்ரியில், அதனால் வந்து கேக் கட் பண்ணலான்ற பிளானோடு வந்துட்டு ஆஃப்டர்நூன் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் வந்து கேக் கட்டிங்லாம் வந்து வச்சுருந்தோம். ஜாலியாக வந்துட்டு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கேக் கட் பண்ணி வந்து சூப்பராக வந்து கேக்கை வந்து நல்லா நிறைய நான் சாப்பிட்டேன், டயட்டாவது மண்ணாவது, நியூ இயர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசு பெருசாக நல்லா பெரிய பீஸாக வந்து 2 பீஸை வந்து உள்ளே தள்ளியிருந்தேன், கேக் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஊரில் இந்த மாதிரி நல்ல கேக்லாம் கிடைக்கும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருந்தது கேக்கு. ஸோ நியூ இயர் முடிஞ்சதும் கேக் கட்டிங் முடிஞ்ச பிறகு வந்துட்டு பெரியவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தோம், டேவே வந்து சூப்பராக இருந்துச்சு, நியூ இயர் சூப்பராக பிகின் ஆச்சு. ஏன்னா வந்து காசுலாம் கொடுத்தாங்க, காலில் விழும்போது கல்லாக கட்டுச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து என்னோட ஹஸ்பண்டோட மாமா வீட்டுக்கு தான் வந்து வந்திருந்தோம், அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான ஃபேமிலி, யார் வந்தாலும் வந்தாரை வாழ வைப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேமிலி, காலில் விழுகிறவங்களுக்கெல்லாம் காசு தான். ஸோ சூப்பராக வந்து எனக்கு கல்லாக கட்டுச்சு, எங்கள் பாப்பாவும் சாஷ்டாங்கமாக விழுந்து வசூல் பண்ணிட்டு தான் வந்தா. லஞ்சு வந்து தடபுடலாக வந்து வெஜிடேரியன் தான், சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, சாம்பார் தயிர் பச்சடி கேரட் போட்டு மோர் ரசம் தொட்டுக்க வந்து கருணக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறமா வந்து வடை நெய், அதுக்கப்புறம் வந்து இது வந்து அவரைக்காய் துவட்டல் இதெல்லாம் போட்டு வாழை அப்பளம் விட்டுட்டேன், அப்பளம் ஊறுகாய் வாழையில போட்டு வந்து சூப்பராக சர்வ் பண்ணாங்க, நம்மளால் சாப்பிட தான் முடியாதுன்ற மாதிரி அந்தளவுக்கு வச்சுட்டே இருந்தாங்க பாயசம் ஸ்வீட்டுக்கு. ஸோ ஒரு ஃபுல் மீல்ஸ், செம்மையான ஒரு நியூ இயர் எனக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவினிங் வந்து திருவாரூர்லேருந்து வந்து கிளம்பிட்டோம் நாங்கள், மறுநாள் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்றதுனால வந்து கிளம்பியாச்சு. இந்த இயர் வந்து எனக்கு சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம், ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் இருந்தேன், என் ஃபேமிலி என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருந்ததுனால வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த நியூ இயர் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து இந்த இயர் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாய்.